ஹாய்ல கைஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். என்ன சீரீஸ் அப்படின்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நண்பா, என்னன்னா ப்ரோ நான் வந்து ஃபேஸும் காமிக்கக்கூடாது, சேனலில் வந்து வாய்ஸும் கொடுக்கக்கூடாது, ஆனால் சேனலை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரோ, என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் வந்து அப்படி நீங்கள் க்ரோ ஆனாலும் நீங்கள் யார் அப்படின்னு தெரியாது, அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ நான் வீடியோ போடுறேன், நான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன்னா நான் வந்து இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த வாய்ஸ் பார்த்து கூட ஒரு 100 பேர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 37,000 பேர் இருக்காங்கன்னா அதில் 100 பேர் ஓகே இது எஃபெக்ட் இங்கே வர அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஃபேஸும் காமிக்காமல் வாய்ஸும் கொடுக்காமல்னா உங்கள் சேனல் வேணால் குரோ ஆகும், நீங்கள் காசு வேணால் சம்பாதிக்கலாமே தவிர நீங்கள் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருங்க. ஸோ ஓகேங்களா, அது மட்டும்தான் ப்ராப்ளம். பட் கண்டிப்பாக குரோ ஆக முடியும். நம்ம வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் இதெல்லாம் முடியாது, ஃபேஸ் எல்லாம் காமிக்காமல் முடியாது, வாய்ஸ் கொடுக்காமலாம் குரோ ஆகிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவே நீங்களும் ஒருத்தவங்களும் கண்டிப்பாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டன்சி ஸ்கீ கைஸ். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்ட்டியாக வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நான் தான் அதுக்கு இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன் ஓகேங்களா. நான் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா, நீங்கள் ஃபேஸ் காமிக்காமல் வாய்ஸ் காமிக்காமல் போடுங்க அப்படின்னு கண்டென்ட் சும்மா வாயால் சொல்லிடுவாங்க ஓகேங்களா. ஒரு கார்ட்டூன் வீடியோ போடுங்க அப்படின்னு வாயால் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி வந்து கண்டென்ட் எடுக்கிறது, எப்படி வீடியோ ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல மாட்டாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு இந்த சீரீஸில் ஒரு 10-15 கண்டென்ட்டுக்கும் போகிறேன். அதில் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்றைக்கி பார்க்க போகிற போயிருக்கு ஒரு 96 வியூஸ் போயிருக்கு, 95 வீடியோ போட்டு 2150 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் வந்து த காம் மியூசிக் அப்படிங்கிற ஒரு சேனல், மைண்ட் சேனல் தான், காம் மைண்ட் சேனல் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒரு 9,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா. அதாவது 9,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு 99 வீடியோ போட்டிருக்காங்க ஓகேங்களா. வெறும் பார்த்தீங்கன்னா சேனலோட ஃபேஸும் காமிக்கல, வாய்ஸும் கொடுக்கல, வெறும் பார்த்தீங்கன்னா பிஜே மட்டும் போட்டிருக்காங்க ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்டு ரிலாக்ஸேஷன் ரெண்டே வீடியோ போட்டிருக்காங்க, 3,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா. 30 நிமிஷம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 14,000 வியூஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு நண்பா ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்கள், 95 வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் போட போகிறோம். ஃபேஸும் காமிக்க தேவையில்லை, வாய்ஸும் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும். பட் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா. கன்சிஸ்டன்சிட்டி அப்படின்னா டெய்லி ஒரு வீடியோ வந்து 40 நாளைக்கு போட்டிங்கன்னா 41வது நாள் பார்த்தீங்கன்னா குரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சேனலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும் ஓகேங்களா. சரி ஓகே ப்ரோ, நான் எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறது, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் தான் ஓகேங்களா. இது எத்தனை பேர் சூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஒரு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயித்தவனு பற்றியும் பேசுவாங்க, தோத்தவனு பற்றியும் பேசுவாங்க, ஆனால் வேடிக்கை பார்த்தவனை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் வேடிக்கை பார்க்கறவனா இருக்காதிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வெற்றி கிடைச்சா கொண்டாடுங்க, தோல்வி கிடைச்சா அதை விட நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கோங்க. நோட்டையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுற சேனல்ஸை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க ஓகேங்களா. இந்த மாதிரி மெடிடேஷன் மியூசிக் மட்டும் போடுறாங்கல்ல, அதாவது வாய்ஸும் ஃபேஸும் காமிக்காமல் மெடிடேஷன் மியூசிக் எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 50 சேனல்ஸ் ஆச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. 50 to 100 சேனல்ஸ் வரை பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கணும். இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தேடணும் ஓகேங்களா. தேடுறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மைண்டட் எந்த மாதிரி சர்ச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. பீஸ் மியூசிக் அப்படின்னு போடுங்க, ஃபாஸ்ட் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். நிறைய சேனல் லைவ் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து லைவ் போட்ட சேனல் பார்க்காம நார்மலாக வீடியோ போட்ட சேனல்ஸ் எல்லாமே பாருங்கள் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் பீஸ் மியூசிக் ஃபார் ரிலாக்ஸேஷன் ஸ்லீப் மியூசிக் 30 மினிட்ஸ் அப்படின்னு போட்டோம்னா நிறைய பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வரும், எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. இதை நீங்கள் பார்ட் பார்ட்டாக பிரிங்க. எப்படின்னா 100,000 மேலே எத்தனை சேனல் இருக்காங்க, 10,000 கீழே சேனல்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு 100 சேனல்ஸ் வர பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்கும், 100 மேலே இருக்கும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் ப்ரோ. நான் சர்ச் பண்ணிட்டேன், 4 சேனல் தான் கிடைக்கிது, 5 சேனல் தான் கிடைக்கிதுன்னா அதெல்லாம் மேட்டரில், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள். எப்படி எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்களா, மெடிடேஷன் இன் மியூசிக், மெடிடேஷன் இன் 10 மினிட்ஸ் மியூசிக், மெடிடேஷன் இன் 30 மினிட் மியூசிக், யோகா மியூசிக், பீஸ் மியூசிக், சேட் மியூசிக் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நிறைய விதமாக சர்ச் பண்ணி சேனல்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எதுக்காண்டி இப்படி சேனல்ஸை கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சேனல்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். நிறைய ஐடியா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுறாங்க, எந்த மாதிரி
பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி டைட்டில் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க, டைட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, டேக் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் எப்படி போட்டிருக்காங்க, டேக்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வீடியோ யூஸ் பண்ணுறாங்களா, ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது, பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா, வீடியோலாம் வியூஸ் நல்லா போகுதா, பாப்புலராக எந்த வீடியோ வந்து வியூஸ் போயிருக்கு, அதில் எப்படி டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உட்காந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ஒரு ஸ்மார்ட் யூடியூபரோட வேலை. ஓகே, எடுத்தோடனே க்ரோ ஆக முடியாது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 50 சேனல் லிஸ்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப்பு, நான் போன வீடியோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நோ ஃபேஸ் நோ வாய்ஸ் த அன்லிமிட் கைடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு 4 வெப்சைட்கான லிங்க் தந்திருப்பேன், வெப்சைட் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த 4 வெப்சைட்டோட வேலை என்னென்னா, உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற நோ காப்பிரைட் ஃபோட்டோஸ், நோ காப்பிரைட் வீடியோஸ் அந்த 4 வெப்சைட்லையுமே கிடைக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு வெப்சைட், ஓகேங்களா, அதில் வந்து கவர்னு ஒரு வெப்சைட். ஓகேவா, அந்த கவர் வெப்சைட்டில் போனோம்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சர்ச்சில் போய் மெடிடேஷன், ஓகேங்களா, வகை ஸோ வெயிட் பண்ணுங்கள், காட்டிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்ச்சில் நீங்கள் மெடிடேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா, வெயிட் பண்ணுங்கள், மெடிடேஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு நம்ம சர்ச்சில் பண்ணோம்னா வரும் பாருங்க. ஸோ மெடிடேஷனும் கொடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமான மெடிடேஷன் வீடியோஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, 1000+ மேலே வீடியோ ஷோ ஆகும் இது ஒரு வெப்சைட்டில். அந்த மாதிரி 4 வெப்சைட் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். 4 வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் ஷோ பண்ணி பாருங்கள், எத்தனை வீடியோஸ், எந்த வீடியோ நல்லா இருக்குது, இது எந்த வீடியோ போட்டால் நல்லா போகும் அப்படின்னு வந்து பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கே தோணும் ஓகே இந்த வீடியோ பார்க்கவே கொஞ்சம் பீஸ் அமைதியாக இருக்குது அப்படின்னு தோணல, அந்த மாதிரி வீடியோஸும் எடுங்க. 4 வெப்சைட் தந்திருக்கு, அந்த 4 வெப்சைட்லேயும் போய் ஃபோட்டோ வீடியோவை எடுங்க. ஓகே ப்ரோ, நான் ஃபோட்டோ எடுக்கட்டா வீடியோ எடுக்கட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நமக்கு அந்த 50 சேனல் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மெடிடேஷன் இன் 10 minutes நான் சொல்கிறேன், நீங்கள் அப்போ 50 சேனல் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. அதில் ஒரு சேனலை பாருங்கள், லைக் பெரிய சேனல் பாருங்கள், சின்ன சேனல் பாருங்கள். நான் இந்த டீப் பிரீத் ரிலாக்ஸேஷன் மியூஸ் சேனலை எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு இந்த சேனலில் மோஸ்ட் பாப்புலரில் போகிறேன், மோஸ்ட் பாப்புலரில் வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு வீடியோவுமே ஆட் பண்ணலை, ஒரே ஒரு ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 10 சேனலை பாருங்கள், 10 சேனலோட பாப்புலர் வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 7 சேனல் ஃபோட்டோவை ஆட் பண்ணி, ஒரு 3 சேனல் வீடியோ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற 10 சேனலில் 3 சேனல் வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணி, 7 சேனல் வீடியோ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா வீடியோவை போடுங்க. ப்ரோ 5 சேனல் வந்து ஃபோட்டோ, 5 சேனல் வீடியோனா ரெண்டு இதில் என்ன வேணால் சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனல்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ நமக்கு வந்து ஒரு மைண்டெட் கிடைக்குது, ஓகே இப்போ இந்த சேனல் வந்து ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் த காம் மைண்டு சேனல் ஒரு சேனல் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த சேனலுக்கான பாப்புலரில் நான் போய் பார்க்குறேன். அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 20 லட்சம் வியூஸ் போயிருக்கு, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஆட் பண்ணலை. ஓகேங்களா, இப்போ நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, ஓகேங்களா, நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல போய் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து 4 வெப்சைட்னு தந்திருக்கேன். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெப்சைட் பார்த்தீங்கன்னா பெக்சல்ஸ். ஓகேங்களா, pexels.com ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், வீடியோஸும் கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறேன், அந்த ஃபோட்டோ. ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் சர்ச் ஃபார் ஃப்ரீ ஃபோட்டோஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து மெடிடேஷன் அப்படின்னு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, மெடிடேஷன்னு சர்ச் பண்ணுங்கள், யோகான்னு சர்ச் பண்ணுங்கள், பீஸ்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோஸ் எப்படி எடுக்கலாம்னா, அந்த சேனல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சேனல்ஸ் பார்த்து கூட நீங்கள் வந்து எடுக்கலாம், அவங்க எந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தனால அதிகமாக வியூஸ் வந்துருக்கு அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா கைஸ், ஸோ நெட்ஒர்க் வந்து ரொம்பவும் ஸ்லோவாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து 2 ப்ராசஸ் வந்து நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. என்னென்ன சேனலில் வந்து நோட் பண்ணிக்கணும், ஒரு 50+ மேற்பட்ட சேனல்ஸ். செகண்ட் விஷயம் வந்து நம்ம ஃபோட்டோவோ வீடியோவோ மெடிடேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். சரி, ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம மெடிடேஷன் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்துற, அதனால் பார்த்தீங்கன்னா பீஸ் மெடிடேஷன் மியூசிக்கை எடுக்கணுங்க. அது எப்படி எடுக்கிறதுனா,
ரொம்ப 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 சிம்பிள் தாங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது யூடியூப் ஸ்டூடியோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணேன். யூடியூப் ஸ்டூடியோவில் இந்த ஒரு ஆப்ஷனை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, அதாவது யூடியூப் லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த யூடியூப் லைப்ரரியில் போய் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாங் ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். அந்த யூடியூப் லைப்ரரியில் நம்ம பாட்டு எடுக்கிறப்ப நமக்கு அவங்க ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிட்டேன், நெட்டு வந்து அநியாயத்துக்கு வந்து சுற்றுது. ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மூணாவது ஸ்டெப்பையும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலாம். நாலாவது ஸ்டெப்பு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, இந்த இடத்துல கடைசியாக பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஆடியோ லைப்ரரின்னு இருக்கும். இந்த இடத்துல சர்ச்சில் வாங்க. சர்ச்சில் வந்து நம்ம என்ன என்ன சர்ச் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லீப், சேட், மெடிடேஷன் அப்படி நீங்கள் என்ன வேணால் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமான சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ ஓகே, எல்லா சாங்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செக் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த நம்ம இன்ட்டு தந்துடலாம். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடிடேஷன், ஓகேங்களா, மெடிடேஷன் தான் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஓகேங்களா, மெடிடேஷன்ஸ் போட போகிறோம், சேடு போட போகிறோம், அப்படி நிறைய போட போகிறோம். ஐயோ மெடிடேஷன்ஸ்னு போடக்கூடாது, மெடிடேஷன் போடுங்க வரும். ஓகே, நான் போட்டு பார்த்தேன், ஐயோ இங்கே வேறு ஹேங் வேறு ஆகி தொலையுதுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது, சர்ச் ஃபார் லைப்ரரியில் மெடிடேஷன் அப்படின்னு நான் வந்து போடுறேங்க. ஸோ ஓகேங்களா, மெடிடேஷன் போட்ட உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான மெடிடேஷன் சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஓகேங்களா, அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, ஏகப்பட்ட சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஓகேவா, அதுக்கப்புறம் மெடிடேஷன்னு போடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் அப்படின்னு கூட போடலாம். பீஸ்னா அமைதி. இந்த அமைதியான சாங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பீஸ் சாங்ஸ். ஓகேங்களா, பாருங்கள் அவங்க சைட்லேயே தந்திருக்காங்க, யங் லாங்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் யோகா அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணலாங்க. ஓகேங்களா, யோகா கூட போட்டால் கூட பார்த்தீங்கன்னா யோகா சாங்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் ஸ்லீப் அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து வெயிட் பண்ணுங்கள், இதை இன்ட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்லீப் சாங்னா ஸ்லீப் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லீப் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதாகும். இதே நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த இதை கிளிக் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த இதை கிளிக் பண்ணுங்கள், அது லாஸ்ட்டில் உங்கள் டவுன்லோட்னு வந்துடும். அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோவை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். காப்பி ரைட்டு கிளைமு காப்பிரேஷனுக்கு எதுவுமே வராது. எதுக்குன்னா இது யூடியூபே தந்தது, 4 MB வந்துருக்கா. ஓகே, இதில் உங்களுக்கு இந்த யூடியூப் இடத்துல உங்களுக்கு சிசி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த யூடியூப் இடத்துல சிசி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களே தந்திருப்பாங்க. அந்த சிசி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டு நிறைய சாங் அதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் போட்டுருங்க, அப்போ தான் காப்பி ரைட் கிளைம் எதுவுமே வராது. ஓகேங்களா, இது யூடியூப் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அதே பார்த்தீங்கன்னா லைசன்ஸில் சிசி கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் நேம் யார் எழுதுனான்னு வரும், அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இருக்காது இருந்தால் அதை போட்டுருங்க. அதையும் சொல்லுங்கள், மூணு ஸ்டெப்பு முடிச்சு. நாலாவது ஸ்டெப்பு வீடியோவை கிரியேட் பண்ணிடுங்க. நாலாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரில் ஃபோட்டோ ஆட் பண்ணிடுங்க, ஆடியோவை போட்டுருங்க, அப்படியே அமைதியாக விட்டுருங்க, அப்லோட் பண்ணிடுங்க. அஞ்சாவது விஷயம், போட்டோ உடனே க்ரோ பண்ண முடியாது. ஓகேவா, நீங்கள் 10 வீடியோ போட்டிங்க வியூஸ் போல, 20 வீடியோ போட்டிங்க வியூஸ் போல, 30 வீடியோ போட்டிங்க வியூஸ் போல, 40 போட்டிங்க வியூஸ் போலனா உங்களோட ஹோப் விடாதீங்க, விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரீச்ங்கிறது கிடைக்கும். நான் சொன்ன மெத்தட் எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேகு, ஹேஷ்டாக், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். நம்ம 50 சேனல் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 50 சேனலோட பாப்புலர் வீடியோ பாருங்கள், எந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி டேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் இதுக்கும் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த சேனல் த காம் மைண்டே எடுத்துப்போம், 20 லட்சம் வியூஸ் போயிருக்கு. ஓகேவா, பாப்புலரில் இந்த சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் எந்த மாதிரியான டேக்ஸ், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த டேக்ஸ் எல்லாமே உங்கள் டேக்ஸில் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி பார்த்தீங்கன்னா போடுங்கள். இந்த சேனல் எப்படி தம்ப்னெயில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள், எத்தனை வீடியோ போட்டிருக்காங்க, எத்தனை நாளைக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு. பட் நான் சொல்கிறது இந்த 5 ஸ்டெப்ஸுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக மறுபடியும் முதலிருந்து சொல்கிறேங்க. ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து சேனல்ஸை, எல்லா சேனல்ஸையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து வீடியோவாக, ஃபோட்டோவை மெடிடேஷன் ரிலேட்டடாக எடுக்கணும், இல்லை ஸ்லீப்னா ஸ்லீப் ரிலேட்டடாக எடுக்கணும். மூணாவது விஷயம், ஆடியோ லைப்ரரியில் போய் பாட்டு எடுக்கணும். அந்த ஆடியோ லைப்ரரியில் சிசின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த சிசி கிளிக் பண்ணி அதை அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா, நமக்கு அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4th விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை ரெடி பண்ணுறோம். கைன் மாஸ்டரில் அந்த வீடியோவோ ஃபோட்டோவோ போட்டு ஆடியோ போட்டு வீடியோவை ரெடி பண்ணுறோம். 5வது விஷயம்,
வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணுறப்ப பெரிய பெரிய சேனல்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ், டிஸ்கிரிப்ஷன், அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். லாஸ்ட் விஷயம், போட்டோடனே வியூஸ் போகவே போகாது, ட்ரை பண்ணிட்டே வாங்க. ட்ரை டு ட்ரை ஒன் டே யூ ஃப்ளை, கண்டிப்பாக நான் கேரண்டி, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும் கைஸ். ஓகேங்களா, இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பை, சி யூ பை, சி பை, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.